ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேனல் டிடி கிச்சன் கார்னர். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிள் சைட் டிஷ் சேப்பங்கிழங்கு வச்சு நம்ம பார்க்கலாம். அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் டிடி கிச்சன் கார்னரை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற ரெசிபி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். சேப்பங்கிழங்கு 500 கிராம் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ. மல்லித்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 to 1.5 ஸ்பூன் வரைக்கும், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். முத சேப்பங்கிழங்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு, மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் அதை போட்டு நல்லா 1 விசில் வந்து நம்ம வேக வச்சிடலாம். 1 விசில் போதுமானது, நல்லா வெந்துடும். எப்பயுமே சேப்பங்கிழங்கு இல்லாட்டினா வந்து நீங்கள் சேனைக்கிழங்குலாம் வாங்கும்போது பழைய கிழங்காக வாங்கினீங்கன்னா நாக்கெல்லாம் அரைக்காது, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தோல் உரித்து எடுத்துக்க போகிறோம். தோல் உரித்ததும் நம்ம இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தோல் உரித்த சேப்பங்கிழங்கை குறுக்கால் வெட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைசஸாக வரும். அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எதுவுமே நம்ம சேர்க்கலை, வெறும் கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா பொறிச்சிடலாம். ரொம்ப குவிக்கான ஒரு டிஷ் இது, சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது. உங்களுக்கு பாருங்கள் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வருது. நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம அப்படியே போடும் போதேவும் இந்தளவுக்கு நல்லா டீப் ப்ரௌனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வரும்போது நம்ம தனியாக எடுத்துடலாம். அதை எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதை தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த மசாலா நல்லா வேக விட்டுருங்க. அந்த மசாலா நல்லா வெந்ததும் நம்ம ஏற்கனவே பொறிச்சு தனியாக வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு அதை கூட ஆட் பண்ணிடலாம். மசாலா எல்லாமே அந்த கிழங்கோடு நல்லா வந்துட்டு ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 to 5 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம வதக்கினோம்னாலே நல்லா ட்ரையாக வந்துடும், இந்த மசாலாவும் நல்லா வெந்துடும், அதோடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்துடும். சேப்பங்கிழங்கு ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் வேகிறதுக்கெலாம் லேட் ஆகாது. ஏற்கனவே வேக வச்சு ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் அந்த பொடியோட வாசனை எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பச்சை வாசனை மாறுறதுக்காக தான் இந்த மாதிரி வதக்குறோம். நீ பாருங்கள் இப்போயும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. மசாலா எல்லாமே அந்த கிழங்கோடு ஒட்டி பார்க்கவே நல்லா இருக்குது. மசாலா வாசனையும் நல்லா போயிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு அரோமா வருது. அந்த கிழங்கோடு அந்த மசாலா ஒட்டி நல்லா சூப்பரான ஒரு வாசனை வருது. நீ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது அப்படியே கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட. ஆனால் இன்னமும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு நம்ம சாப்பிடும் போது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ். நான் கிழங்கு வந்துட்டு ரொம்பவே உடம்புக்கு நல்லது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பண்ண டிஷ் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.